அடானி அவர்களுடைய லாஸ் ஆல் இந்த நாட்டிற்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஆனால் அதே அடானி எந்த அளவில் வளர்ந்தாரோ, எப்படி வளர்ந்தாரோ, அதை பற்றி யாருமே வாய்ப்புறக்க தயாரான. ஒரே ஒரு சாதாரணமான ரிப்போர்ட் ஒட்டுமொத்த ஆளும் கட்சியை ஆட்சி கிடைக்கும். மோடி அவர்களுடைய ஒட்டுமொத்த பிளான் ஃபெயிலாகிவிட்டது. இந்த நாட்டு வங்கிகள் எக்கெடுக்கெட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. அரசாங்கத்தின் கம்பெனிகள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. என்னுடைய மிக முக்கியமான பொறுப்பு அடானியை காப்பாற்றுவதாக ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். வணக்கம். அடானி பச்சாவ் ஆந்தோலன் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய மிக முக்கியமான ப்ராஜெக்டாக வெளிவந்த ஒன்று. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு எம்பிக்கள், பக்தர்கள் அனைவருமே அடானி என்றால் இந்தியா, இந்தியா என்றால் அடானி, அடானியுடைய சரிவை, அடானியுடைய ஊழல்களை மறைப்பதற்காகவும் அவரை காப்பாற்றுவதற்காகவும் அடானி பச்சாவ் என்கிற இந்த புதிய முயற்சியை இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரே பார்த்து கொண்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களாக பாராளுமன்றம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் தலைவர்கள் பதில் கொடுக்க முன்வரவில்லை. இந்த அரசாங்கத்தின் வழியாக அடானியுடைய வளர்ச்சி இந்த அளவில் உயர்ந்திருக்கிறதோ, அந்த நபருடைய ஊழல்கள், அந்த நபருடைய சரிவு, அந்த சரிவை வைத்து இந்த நாட்டு எக்கனாமி எந்த அளவில் பாதிக்கப்பட்டு வருகிறதோ, அந்த அனைத்திற்கான முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய, மைய புள்ளியாக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அமைதி காற்று கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அடானியை காப்பாற்றுவதற்கான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உட்பட எதுவுமே தவறாக நடக்கவில்லை, அனைத்துமே சரியாகிவிடும், அடானி அவர்களுடைய லாஸால் இந்த நாட்டிற்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது, ஆனால் அதே அடானி எந்த அளவில் வளர்ந்தாரோ, எப்படி வளர்ந்தாரோ, அதை பற்றி யாருமே வாய் திறக்க தயாராகவில்லை. மலேசியாவிலிருந்து கடந்த 3 நாட்களாக தைப்பூச திருவிழாவிற்கான, தமிழ் திருவிழாவிற்கான பல்வேறு காட்சிகளை உங்களுக்காக நான் எடுத்து காட்டியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவில் தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை நேசிக்கிறார்கள், தமிழ் கடவுளை நேசிக்கிறார்கள் என்கிற பல்வேறு விஷயங்கள். முருகர் மட்டும் கிடையாது, இந்த காவடிகளில் நாங்கள் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய தன்னுடைய தெய்வங்களையும் அவர்கள் வழங்குவதை அவர்களுடைய காவடிகளில் பார்த்திருந்தேன். இதே நேரத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நான் கவனித்து பார்க்கும்போது முக்கிய செய்தி அடானியுடைய செய்தியாக இருக்கிறது. அதனால் அடானியை பற்றியும் ஒரு சில விஷயங்களையும் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். 3வது இடத்தில் இருந்த அடானி 21வது இடத்திற்கு சரிந்திருக்கிறார். 56 பில்லியன் டாலர் இன்றைக்கு அவரிடம் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு. செப்டம்பர் 2022 அவர் கையில் இருந்த சொத்து மதிப்பு 146 பில்லியன் டாலர். 2014 மோடி அவர்கள் வருவதற்கு முன், மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்ற போது அவரிடம் இருந்த சொத்து பத்து வெறும் 5 பில்லியன் டாலர். அங்கிருந்து 2019 வரை வெறும் 20 பில்லியன் டாலராக இருந்த ஒரு தொழிலதிபர், ஒரு கார்ப்பரேட் எப்படி திடீர் என்று உலகத்தின் 2வது பணக்கார பட்டியலில் இடம் பிடித்தார், அதற்கு பின் 3வதுக்கு சரிந்தார். ஆனால் அந்த இடத்தை தக்க வைத்த நபரும் இவர்தான். தொடர்ந்து எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ்கள் இந்த நாட்டு அரசாங்கம் இவர் கையில் கொடுத்தது. ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன? இந்த நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கான தொண்டுகளை செய்வது, இந்த நாட்டுடைய சொத்தை, இந்த நாட்டுடைய வளர்ச்சியை நாட்டு அரசாங்கமே எடுத்து நடத்துவது. மிக முக்கியமாக பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அனைத்துமே நாட்டின் கையில் இருக்க வேண்டுமே ஒழிய பிரைவேட் கையில் இருக்கக்கூடாது என்கிற எத்தனையோ ஸ்டேட்மெண்ட்களை, எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ்கள் தொடர்ந்து கொடுத்த பின் கூட நம் நாட்டு பிரைம் மினிஸ்டர் கொடுத்த பதில், கவர்மெண்ட் இஸ் நாட் டு பி இன் த பிஸ்னஸ், அரசாங்கம் பிஸ்னஸில் இருக்கக்கூடாது, பிஸ்னஸை அடானி போன்ற நபர்கள் பார்க்க வேண்டும், பிஸ்னஸை அம்பானி போன்ற நபர்கள் பார்த்து கொள்ள வேண்டும், பிஸ்னஸை கவர்மெண்ட் பார்க்கக்கூடாது. ஆனால் அதற்கான விளைவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அடானி போர்ட், அடானி கையில் ஏர்போர்ட், அடானி கையில் இந்த நாட்டு ஃபுட் செக்யூரிட்டி,
எஃப்சிஐ, அடானி கையில் ரோடு, அடானி கையில் வீடு வாசல் கட்டுவது, அடானி கையில் அனைத்து பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேலையும், பவர் ப்ராஜெக்ட்ஸ்கள், மின்சாரம், கேஸ் அனைத்துமே இந்த நாட்டு அரசாங்கம் அடானி கையில் ஒப்படைத்து விட்டது. சரி, அடானி அவ்வளோ பெரிய நிறுவனமா? அடானியுடைய இந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திற்காக அரசாங்கம் எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கவில்லையா? அனைத்துமே அடானி கையில் போய்விட்டதா என்று நீங்கள் பார்த்தீர்களா? கிடையாது. மோடி அவர்களுடைய மிகப்பெரிய கை அடானி பின்னிருந்தது. ஒரு குஜராத் லாபியாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அனைத்துமே அடானி கையில் தான் போய் கொண்டிருந்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அடானி மற்றும் ஹிண்டன்பர்க்குடைய அந்த சாகா எந்த அளவில் ரிஸ்க் ஆப்போசிஷன் வழியாக மோடி அவர்கள் கிடைக்கவில்லையோ, அடானி மற்றும் அந்த ஹிண்டன்பர்க்குடைய ஒரு ரிப்போர்ட் வெளிக்காட்டிவிட்டது. கடந்த 8.5 ஆண்டுகளாக எந்த ஆப்போசிஷன் வேலை பார்க்க முடியவில்லையோ, ஒரே ஒரு சாதாரணமான ரிப்போர்ட் ஒட்டுமொத்த ஆளும் கட்சியை ஆட்டி படைத்து விட்டது. இதுதான் ஹிண்டன்பர்க்குடைய இம்பேக்டாக இருக்கிறது. 2014 மோடி அவர்கள் பதவியேற்ற போது அடானி குரூப், அதை பற்றி பெரிதளவில் யாருக்குமே தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதற்கு பின் ஒவ்வொன்றாக இந்த நபருக்கு கிடைத்த பல்வேறு ப்ராஜெக்ட்ஸ்கள், அதை தொடர்ந்து அவருக்கு கிடைத்த பணம், புகழ், மரியாதை அனைத்துமே. ஹிண்டன்பர்க்குடைய இந்த ரிசர்ச் வெளிவந்தபோது இதிலிருந்து பல்வேறு விஷயங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸை புரிஞ்சிருக்காது. எப்படி இவருக்கு இந்த அளவில் நஷ்டம் ஏற்பட்டது, அல்ல இவர் எந்த அளவில் இந்த லாபத்தை சம்பாதித்தார், இவ்வளோ சீக்கிரமாக எப்படி இந்த லாபத்தை சம்பாதித்தார் என்று இதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, பங்குச்சந்தை வழியாக ஒரு போலியான வெல்த்தை கிரியேட் செய்திருந்தார் அடானி. அதாவது எந்த விஷயத்திற்கான விலை வெறும் 100 ரூபாயாக இருந்ததோ, அதே பொருளை 1000 ரூபாய், 2000 ரூபாயாக மார்க்கெட்டில் சப்ளையை குறைத்து, அதாவது அவருடைய பங்குச்சந்தை, அவருடைய ஷேர் மார்க்கெட்டை அவர்களுடைய ஆட்களையே வைத்து அதை வாங்க சொல்லி அந்த ஷேருடைய விலையை அதிகரித்து அந்த விலையை பூஸ்ட் செய்து இன்னைக்கு உலக நாட்டு பட்டியலில் 3வது இடத்தை பிடித்திருந்தார் அடானி. ஆனால் அவருடைய இந்த ஊழல் வெளிவந்தவுடன் அடுத்த நிமிடமே அவருடைய பொய், அவருடைய ஊழல் சரிய தொடங்கியது. 125 பில்லியன் டாலராக இருந்த அடானியுடைய சொத்து படிப்படியாக சரிய தொடங்கியது. இன்னைக்கு 56 பில்லியன் டாலரில் வந்து நிற்கிறது. 3வது இடத்திலிருந்து செஞ்சு நேரடியாக 21வது இடத்திற்கு வந்துவிட்டார் அடானி. இதே நேரத்தில் ஆப்போசிஷன் எடுத்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, பாரதிய ஜனதா பார்ட்டி அல்ல, பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் கிடையாது, இது அடானி கி சர்க்கார், அதாவது அடானி ஆளக்கூடிய ஒரு சாசனம், சூட் பூட் கி சர்க்கார், அதாவது கோட் சூட் போடக்கூடிய ஒரு நபருடைய அரசாங்கம். இதை நீங்கள் மோடி மற்றும் அடானியுடைய அரசாங்கமாக தான் பார்க்க வேண்டும். இதை பிஜேபியுடைய அரசாங்கமாகவோ இந்திய அரசாங்கமாகவோ பார்க்கக்கூடாது. இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையில் பாதிக்கப்படுவது யார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, மக்களாகிய நீங்கள், அல்ல இவர் மீது நம்பிக்கை வைத்து இவருடைய ஷேர்ஸ்களில் இன்வெஸ்ட் செய்த பல்வேறு நபர்கள். மோடி அவர்களை யாருமே எதிர்கேள்வி கேட்க முடியவில்லை. கடந்த 8.5 ஆண்டுகளாக எத்தனை கேள்வி எழும்பியதோ அனைத்திற்கான பதிலை மோடி அவருடைய டீம் கொடுத்து வந்தது. ஆனால் எங்கேயுமே யாருமே ஸ்ட்ராங்காக அவரை அப்போஸ் செய்ய முடியவில்லை. இந்த இடத்தில் மோடி அவர்களுடைய ஒட்டுமொத்த பிளான் ஃபெயில் ஆகிவிட்டது. இந்த இடத்தில் அடானியை பற்றி எந்த விதமான கேள்வியை கேட்டீர்களாலோ இந்த நாட்டு அரசாங்கத்தால் எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியவில்லை. இந்த நாட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் முன் வந்து அடானியை காப்பாற்றுவதற்காக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், அல்ல பல்வேறு பக்தர்கள் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்களாக இருக்கட்டும், அனைத்துமே தேசபக்தி, தேசப்பற்று போன்ற ஸ்டேட்மெண்ட்கள். அதாவது ஒரு தனி நபருக்கு நீங்கள் கொடுத்த பல்வேறு ஆதாயங்கள், பல்வேறு சப்போர்ட், அதை வைத்து அந்த நபர் இந்த நாட்டிற்கு மட்டும் துரோகம் செய்யவில்லை, தன்னுடைய பிஸ்னஸ், அதாவது அவருடைய பிஸ்னஸில் பணம் போட்ட நபர்களுக்கும் பல்வேறு இடங்களில் துரோகம் செய்திருக்கிறார். அதாவது தன்னுடைய வளர்ச்சியை ஒரு போலியான வளர்ச்சியாக எடுத்துக்காட்டி எந்த விதமான மேனுஃபேக்சரிங் க்ரோத்தும் கிடையாது, எந்த விதமான பொருளையும் அவர் தயாரிக்கவில்லை, அவர் கொடுக்கக்கூடிய வேலைவாய்ப்பும் அதிகரிக்கவில்லை. இந்த நாட்டிற்கு அவர் சப்போர்ட் செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அதுவும் பெரிதளவில் கிடையாது. ஆனால் ஒரு நபரை சிகரத்தில் அமர வைத்து அழகு பார்த்த மோடி அவர்கள் ஏன் வாயை திறக்கவில்லை? எதற்காக அமைதியாக இருக்கிறார்? எதற்காக அரசாங்கம் அவரை சப்போர்ட் செய்வதற்கான வேலையை பார்த்து வருகிறார்? அடானியுடைய சரிவால் யாருக்கு நஷ்டம் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, எஸ்பிஐ நேரடியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாயை கடனாக கொடுத்திருக்கிறார்கள். இதை தாண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு
அரசுக்கு சொந்தமான கம்பெனிகள் வழியாக இந்த நபருடைய கம்பெனிகளில் பணம் செலுத்தப்பட்டது. மக்கள் நேரடியாக இவருடைய ஷேர்ஸ்களை வாங்கியிருக்கிறார்கள். இந்த அனைத்துமே அடானியுடைய சரிவால் கவர்ந்து விட்டது. அடானிக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அவர் தொடங்கியது வெறும் $5 பில்லியன் இருந்தது. அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்ல, பல்வேறு ஊழல் வழியாக அவர் சேர்த்த சம்பாதித்த அந்த பணம். முயற்சியும் இருந்திருக்கலாம், ஷார்ப்னஸும் இருந்திருக்கலாம், அவர் செய்த தொழிலாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அளவில் வளர்ச்சி, இந்த அளவில் அவருக்கு பணம் வந்து விட்டது என்றால் அதற்கான முழு முக்கியமான காரணம் இந்த நாட்டு அரசாங்கம் அவருக்கு கொடுத்த சப்போர்ட். 2,00,000 கோடி ரூபாய் வெறும் SBI வழியாக கிடைத்தது என்று நான் கூறியிருக்கிறேன். அதை தாண்டி பல்வேறு கம்பெனிகளுடைய பணம். அப்போது எந்த அளவில் அரசாங்கம், எந்த அளவில் இந்த நாட்டு வங்கிகள் வழியாக, கம்பெனிகள் வழியாக அடானிக்கு சப்போர்ட் கொடுத்திருக்கிறார்கள், அந்த பணம் இன்றைக்கு மாறி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உயர்ந்தது. அந்த சாம்ராஜ்யம் உடையும் போது ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய வரிப்பணம், இந்திய மக்களுடைய கனவுகள் கலைந்து வருகிறது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், அல்ல பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், எதற்காக எந்த விதமான பதிலும் கொடுக்க மறுத்து வருகிறார்கள். கடந்த 3 நாட்களாக எதற்காக இந்த நாட்டு பாராளுமன்றம் துவங்கவில்லை? அடானியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீர்கள்னா, பாராளுமன்றத்தையே நாங்கள் நடத்த மாட்டோம், எங்களுக்கு எந்த விதமான கவலையும் அல்ல, எங்களுக்கான கவலை அடானியை காப்பாற்றுவோம், என்னுடைய நண்பரை காப்பாற்றுவோம், அது மட்டும்தான். மக்கள் எக்கெடுக்கிட்டு போனால் என்ன, இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து வைக்கக்கூடிய பதில். இந்த நாட்டு வங்கிகள் எக்கெடுக்கிட்டு போனாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கம்பெனிகள் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கவலை கிடையாது. என்னுடைய மிக முக்கியமான பொறுப்பு அடானியை காப்பாற்றுவதாக மட்டும்தான் இருக்கிறது. இப்படித்தான் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய கொள்கையாக இருக்கிறதா? இப்போவாவது மோடி அவர்கள் தன்னுடைய வாயை திறப்பாரா என்று எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.